மக்களுக்காக வேல்வாங் நிதியின் ஊடாக வடக்கின் வடக்கின் துரித வேலை திட்டத்தின் ஊடாகத்தான் இந்த மக்களுக்கு மீளெழுச்சி திட்டத்தின் ஊடாக இந்த கட்டணம் வந்து கட்டப்பட்டது. ஆக ஆறு மிலே சேர்ந்து இந்த கட்டடத்தை வந்து இந்த ஆறு மிலே மக்களுக்காகவும் மேம்படுத்தப்பட்ட நிதியின் ஊடாகத்தான் கட்டப்பட்டது. இந்த நிதியின் ஊடாக பிரதேச வாழ் மக்கள் வந்து மேம்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்டணம் வந்து கட்டப்பட்டது. ஆகவே இதன் ஊடாக புளியங்குளம் கொத்தனிமட்ட அமைப்பு விவசாய கொத்தனிமட்ட அமைப்பின் ஊடாகத்தான் இந்த நியமனம் கிடைக்கப்படாத இந்த பிரதேச வாழ் மக்களுக்காக ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கணும், இந்த இந்த பிரதேசம் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக கொத்தனிமட்ட அமைப்பின் ஊடாக எங்களை உள்வாங்கப்பட்டு ஐந்து வருட காலமாக பணிபுரிந்து வருகின்றோம். தற்போது வேறொரு இப்போ அதாவது யூனிவர்சிட்டி அமைப்புக்காக ஒப்படைக்க இருப்பதால் எமக்கான நிரந்தர நியமனத்தை தந்த பின்பு அவர்களிடம் ஒப்படைக்கப்பதே நாங்கள் கோரிக்கையாக வச்சு இப்போ இந்த உங்களை அழைத்திருக்கின்றோம். இதற்கு ஒரு நல்ல முடிவாக நல்ல முடிவை பத்தொன்பது பேருக்கும் நல்ல முடிவை நிரந்தர நியமனத்துடன் நல்ல முடிவை எங்களுக்கு தந்த பின்பே இதை ஒப்படைக்க வேண்டும் என்பதே எங்களுக்கு கோரிக்கையாக. நான் வந்து இந்த 5G நிலையத்தில் வந்து முகாமைத்துவ உதவியாளராக வேலை செய்கிறேன். என்னுடைய பேர் வந்து நிசாந்தி. நான் 2011 ஆறாம் மாதம் முதலாம் தேதி இந்த 5G நிலையத்துக்கு வந்தேன். இது வந்து முதல்ல வந்து புளியங்குளம் விவசாய கொத்தனிமட்ட அமைப்பு தான் இதை வந்து இயக்கி கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் வந்து இங்கே வேலை செய்கிற இவ்வளவு பேரும் வந்து 15,000 ரூபாய் சம்பளத்தோடு தான் புளியங்குளம் விவசாய கொத்தனிமட்ட தலைவர் வந்து தன்னுடைய நேரடி பார்வைகள் தான் இதை வந்து இயக்கி கொண்டிருந்தவர். அப்போது அவர் எங்களுக்கு வந்து கூர்மையு சொன்னா இங்க வேலை செய்யற மக்கள் இதுல வேலை செய்யற பணியாளர் முழு பேரும் வந்து யுத்ததால பாதிப்படைஞ்சு கணவனை இழந்து கால்கைகளை இழந்து அப்படியான ஒரு குடும்பத்தை வேலை செய்யற வழியா எங்களை முன்னுரிமைப்படுத்தி இந்த இதுல வந்து தொழில் வாய்ப்பை பெற்று தந்தவர். அப்படி நடந்து கொண்டு இதுக்கு வந்து 2012 நாலாம் மாதம் முதலாம் தேதி வந்து திட்டப்பணிமனையில வந்து திட்டப்பணிப்பாளர் வந்து லியனகே என்பவரால் வந்து இதை வந்து வந்து இவர் புளியங்குளம் விவசாய ஒத்துழைப்பு அமைப்பு தலைவர் கந்தசாமி அவர்களையும் அந்த அமைப்பு உறுப்பினர்களை அவர்களையும் பண்ணை முகாமை முன்னிறுத்தி சொல்லப்பட்ட வசனம் வந்து இங்க வேலை செய்யற பணியாளர்களையும் இங்கே இருக்கிற உடைமைகளையும் தங்களிடம் தாங்கோ தாங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்து லாப நோக்கில வந்து கருதி அதை வந்து தாங்க நல்ல முறையில செயற்படுத்தி போட்டு மீண்டும் வந்து இதை வந்து தன் மக்களுக்கு சேவைக்காக செல்லாமல் சொல்லித்தான் எடுத்தது. ஆனா எழுத்துருவமான வடிவில் எடுக்கல, வாய்மூலம் தான் எடுத்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கு வந்து இப்படியே ரன் பண்ணி கொண்டிருந்தது இங்கத்தே வருமானத்துலதான் எங்களுக்கு சம்பளம் தந்தது. நாங்கள் வந்து 5 வருஷம் வேலை செய்யுது. ஆனா இந்த பணியாளர்கள் வந்து ஒரு ஆள் ஒரு வேலை செய்யறதுல முழு பேருமே எல்லா வேலையும் செய்துதான் அவை தங்களோட கஷ்டத்தின் மத்தியிலும் சனி ஞாயிறு 30 நாளும் வேலை செய்திருக்கிறான். அப்படி வேலை செய்யற வரைக்கும் இன்றைக்கு நீண்ட நாளைக்கு பிறகு நியமனம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த தரவாயில ஜால் பல்கலைக்கழகத்துக்கு வந்து இவை கொடுத்திருக்கிறோம். எந்த ஒரு முடிவும் இல்லாத கொடுத்திருக்கிறோம். கட்டிடத்தையும் அங்க உள்ள சொத்துக்களையும் தான் கொடுத்திருக்கிறது. பணியாளர் வந்து குடுக்குற வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனா இவன 5 வருஷம் வேலை செய்த எடுத்த திட்டப்பணிப்பாளர் லியனகை வந்து எங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் பெற்றுத்தராது, நடுத்தருவில பெற்றுட்டு போனவர். இன்றைக்கு 3 மாசத்துக்கு வந்து எங்களை ரன் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு நிரந்தர நியமனம் கிடைச்சதாலும் கிடையாது. ஆனா நிரந்தர நியமனம் பெற்ற பின்புதான் இந்த பில்டிங்க வந்து நாங்கள் பாரம் கொடுப்போம். இல்லைன்னு சொன்னா கிளஸ்டருக்கு வந்து நீங்க முறையின்படி பாரம் கொடுப்போம். இங்க இருக்கிற சொத்து முழுக்க கிளஸ்டர் சொத்து தான் இருக்கு. சரிதானே? மற்றது இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நாங்கள் எதுவுமே கொண்டு வரையில வெளிக்கொண்டு இல்ல. எங்களோட பணியாளர்கள் பிரச்சனையை மட்டும் தான் கொண்டு இருக்கோம். அவன் நிறைய சொத்துகள்ல வந்து உண்மையிலேயே ரோட்டு போட்டிருக்காங்க, பில்டிங் கட்டிருக்காங்க, அதுல இங்கே நடந்த இங்க உள்ள கணக்கு வழக்கம் ஒன்றுமே இல்ல. சரிதானே? அப்ப இத வந்து நீங்க உண்மையான வெளி உலகத்துக்கு நாங்க கொண்டு வரதா இருந்தா இங்க வேலை செய்யறாங்க பிறகு சம்பளம் ஓவர் டைமோ இல்ல ஒன்றுமே இல்லாம பிறகு சம்பளத்தை மட்டும் நம்பி இருந்ததால அவர்களுக்கு முழுமையான நிரந்தர நியமனம் அரசாங்க உத்தியோக பெஞ்சன் திட்டத்தோட வரணும். மற்ற அரசியல்வாதிகள் நிறைய சொல்லி விளக்காதது எல்லாம் இதெல்லாம் சொல்லி நாங்க இனி வந்து ஏமாறுற அளவுக்கு இல்ல. அவ்வளவு பேரும் இதை பொறுத்தல 17 பேரும் இல்ல இருக்க 17 பேரும் மக்கள் சொத்தை மக்களுக்கு கொடுங்க. 17 பேரும் எங்களுக்கு நிரந்தர நியமனம் தரையிலன்னு சொன்னா நாங்கள் இதுல தற்கொலை செய்யறது தற்கொலை ரெடியாவே இருக்கிறோம். அதுக்கு முழு பொறுப்பும் திட்டப்படிப்பா லியரகையே பொறுப்பேற்கணும் நான் தெளிவா தான் சொல்றேன். நான் தேவி தமிழ்ராஜ். நான் ஐடி மேற்பாளராக நாங்கள் 5 வருஷம் இந்த ரயில் ஜென்ரல் இருக்கிறேன். இந்த ரயில் ஜென்ரல்ல செகண்ட் ஆபீசரா நான் இருந்திருக்கேன் நிறைய நாள். நிறைய காலம் 5 வருஷம் நான் இருந்திருக்கேன். இங்க உள்ளாக்குற கஷ்டம் எங்கட குடும்ப கஷ்டம் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ஒரு நேர இங்க மாட்டுப்பண்ணையில வேலை செய்வார், சம்பளம் சோறுந்தான் இப்படி ஒன்று சாப்பிட்டு வரவர். அவங்களுக்கு நாங்க எல்லாம் கூறினோம் வார்த்தை முழுக்க நிரந்தர நியமனம் எடுத்துடலாம்னு சொல்லிதான் எல்லாருமே சொல்லியிருந்தது. கடைசியில அவர் இப்ப வந்து இல்லைன்ற ஆகிறதுக்காக ஜால் பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஜால் பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்தா எங்களுக்கு எந்த விமர்சனமும் கிடைக்காதுன்னு நாங்க சொல்லி போடுறோம். மற்றது இது இந்த சொத்து வந்து மக்களுடைய சொத்து.
அதாவது வேர்ல்ட் பேங்கோட ஆறு வீடியோக்கள், அதாவது கிராம அபிவிருத்தி ஆற ஒருங்கிணைச்சு அந்த ஆறு வீடியோக்களையும் ஃபன் பண்ண இயக்க சொல்லிதான் இதை கொடுத்தது. அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இந்த பில்டிங்கை வளர்த்துக்கு கொண்டு போனது மிசலியனுக்கு. அவருக்கு எதிராக தான் நாங்கள் இந்த இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம். எங்களுக்கு சரியான தீர்வும் நிரந்தர விலையும் எங்களுக்கு தர மாட்டோம். நாங்கள் தொடர் போராட்டத்திலையும் உண்ணாவிரத்திலையும் ஏற்படுவோம். அதுவும் மிஞ்சி போகும் பட்சத்தில் நாங்கள் தற்கொலை செய்து கொண்டு அது அதுக்கு முழு பொறுப்பும் எங்களுக்கு இவ்வளவு காலம் அஞ்சு வருஷம் வச்சிருந்த லியனையே அவர் தான் பொறுப்பெடுப்போம். Thank you.